அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/7/2023 வெள்ளிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது இனிமையான கனிவான பேச்சால் பல வெற்றிகளை தனதாக்கிக் கொள்வீர்கள். இனிமையான பேச்சால் இன்று உங்களுக்கு வெற்றி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று இரக்கமாக தழுதழுத்த குரலில் வேண்டியவர்களிடம் நீங்கள் பேசுவீர்கள். அப்படி பேசியதற்கு எதை எதிர்பார்த்து பேசினீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நடப்பது நிச்சயம் அல்ல. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு தரும் நல்ல நாள். ஒரு சிலருக்கு உங்களின் உண்மையான அன்பு இன்று தெரிய வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரம், வீடு, நீங்கள் விரும்புகின்ற நபர்கள் இவர்களால் உங்களுக்கு சற்று மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அன்பின் காரணமாக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் உண்டு, வீண் செலவு உண்டு. நீங்கள் எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா செயலால் இந்த எதிர்பாரா செலவீனம் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் காத்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் விரும்புகின்ற சில நபர்களுக்கு அல்லது ஒரு நபருக்கு அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செய்யும் நற்செலவாக அது இருக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி எதுவும் இல்லை. சமமான நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள். இன்றைய தினம் உருக்கமுடன் பேசி உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முடியும். நல்ல நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நன்மை தீமை இன்பம் துன்பம் எதையும் காட்டவில்லை. சமம் தரும் நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபக்குறைவு காட்டுகிறது. எதிர்பார்த்தது போல் இல்லை. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் உங்களது அலட்சியமாக காட்டுகிறது. எனவே அலட்சியம் இன்று வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேளையில் இன்று உங்களுக்கு லாபம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவு இல்லை. நீங்கள் பெரிதாக எதிர்பார்த்தீர்கள், அந்த பெரிது வரவில்லை. சற்று ஏமாற்றம்தான் உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனிதாபிமான மனம் கொண்டவர் இவர் என்று உங்களை பலர் இன்று பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு புண்ணிய காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலையை பார்த்து உங்களுக்கு சொந்தங்கள் உறவுகள் சற்றே வருந்தக்கூடும் இரக்கத்தின் காரணமாக. அப்படியென்றால் ஒரு சிறு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரும். நானும் பிள்ளைதான், அவனும் பிள்ளைதான், அவனுக்கு மட்டும் என்ன தனி கரிசனம் என்று இளையவன் கோபித்து கொண்டால் எப்படி இருக்கும்? இது போன்ற ஒரு நெருக்கடி இன்று உங்களுக்கு தோன்றும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். கஷ்டங்கள் மறையும் நாள். இதுவரை நீங்கள் பட்டு வந்த ஒரு துன்பம் இன்று உங்களை விட்டு அகலும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்களால் ஒரு சில அலைச்சல் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்களது தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அலைவீர்கள் என்று காட்டுகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எண்ணிய காரியம் கைகூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு தொல்லை அதிகரிக்கும் நாள் இந்த நாள். இதனால் சிறு சிறு நஷ்டங்கள் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று இன்று. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது துயரை உங்களுக்கு வேண்டியவர்கள் முழுமையாக துடைக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் கஷ்டம் உங்களை விட்டு அகலும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காட்ட வேண்டியவர்கள் அன்பு காட்ட வேண்டியவர்கள் எந்த அளவுக்கு காட்டினால் உங்கள் மனம் மகிழுமோ அந்த அளவுக்கு இன்று காட்ட மாட்டார்கள். இதனால் ஏற்படும் கவலை இன்று உங்களுக்கு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விழா
உறவுகள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்த்து போகிறேன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழா ஒன்றில் எல்லா உறவுகளும் இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பை எல்லோரும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் எப்படி மகிழும், அந்த மகிழ்வை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நெடு நாட்களாக மிகவும் விரும்பிக் கொண்டிருந்த ஒன்றை இன்று வாங்குவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து சுகம் அனுபவிக்க ஒரு சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதே நேரத்தில் அந்த செலவு 10 செய்ய வேண்டிய இடத்தில் 20 செய்ய வேண்டி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும், பாராட்டு பெறும். உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது நன்மையை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்யலாம் எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். இதை செய்தால் நமக்கு அன்பானவர்களுக்கு சற்று நஷ்டம் வருமே, இதை செய்தால் அன்பானவருக்கு நல்லதுதான் ஆனால் பழி வருமே, எதை செய்வது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.